வெல்கம் டு ஃபில்மி டாக். இன்றைக்கி நம்ம ஃபில்மி டாக்ல முதல்ல புஷ்பா இரண்டாவது பாகம் இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். முதல் பாகம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. இந்தியாவிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக கலெக்ட் பண்ண ஒரு படமும் சரி, அதிகமாக தேட்டரில் ஓடின ஒரு படமும் சரிங்கிற ரெக்கார்ட் பண்ண ஒரு படம் சொல்லலாம். இந்த படத்தில் வந்து நம்ம அல்லு அர்ஜுன் நடிச்சிருப்பார், ரேஷ்மிகா மண்டனா இவங்களும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இரண்டாம் பாகம் தொடர்ந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. சுகுமார் தான் இந்த ரெண்டு பார்ட்டுமே டைரக்ட் பண்ணுறாரு. வர ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் இந்த படத்துக்கு உண்டான ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் கொடுக்க போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விடுதலை, நம்ம விஜய் சேதுபதி, சூரி இவங்களாம் நடித்து வெளில வர்ற படம். வெற்றிமாறன் இந்த படத்தை வந்துட்டு டைரக்ட் பண்ணுறாரு. தருமபுரி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நடந்த உண்மையான சம்பவத்தை சின்ன சின்ன சேஞ்சஸோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தை ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய அளவில் இந்த படம் எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. காரணம், உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி வர்ற படம் இது. 1947 நம்ம கௌதம் கார்த்திக் நடித்து பொன்ராஜ் ஆர் பொன்குமார்னு நினைக்கிறேன் அவருடைய டைரக்ஷனில் இந்த படம் வெளியே வருது. 21ஆம் தேதி இந்த படத்துடைய ட்ரெய்லர், அதாவது நாளைக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லர் கொடுக்க போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. கௌதம் கார்த்திக் படத்தில் இருக்க ஷின் ராடன் அந்த படத்தை மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. நம்ம ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாரு. முதல்ல சொன்ன மாதிரி என்எஸ் பொன்குமார் இந்த படத்தை வந்துட்டு டைரக்ஷன் பண்ணுறாரு. கௌதம் கார்த்திக் அப்கமிங்கில் இருக்கிற ஒரு சூப்பரான மூவின்னு சொல்லலாம். இது ஒரு ஃபேண்டசி பீரியட் மூவி. இது பகாசுரன் தேட்டரிக்கலாக வந்து ஒரு மொக்கையாக போன படம் சொல்லலாம். கமர்ஷியல் ஃப்ளாப்னே கூட சொல்லலாம். சின்ன தொகையில் தான் அந்த படத்தை தயாரிச்சாலும் கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ண படம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அமேசான் பிரைம் இந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கியிருக்கு. 24ஆம் தேதி வர 24ஆம் தேதி மார்ச் மாதம் இந்த படம் வந்துட்டு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா அமேசான் பிரைம் அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. பார்க்க இருக்கிற இந்த படமும் பகீரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஃப்ளாப் தான். 2022லேயும் சரி, இந்த 23லேயும் சரி, பிரபு தேவாவுக்கு வந்து ஒரு தோல்வி முகம்னே சொல்லலாம். இந்த படம் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கொஞ்சம் பெரிய அளவில் பேசப்பட்டாலும் கமர்ஷியலாக அந்த படம் பெருசாக போச்சு அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லும். ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை வந்துட்டு தயாரிச்சு டைரக்ட் பண்ணியிருந்தார். 7ஆம் தேதி இந்த படத்தோடைய டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் சன் நெக்ஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க.